யதுநாடி சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மலர் கண்காட்சிக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போட்டிருக்காங்க, அங்கே நிறைய பேனர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்களா, சரி ஒரு தடவை போய் பார்க்கலான்னு சொல்லி நான் இன்றைக்கி போக போகிறேன். அங்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு கன்ஃபார்ம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நாங்கள் நிறைய திங்ஸ் இருக்கோம் நினைக்கிறேன். அப்படிங்கிறத பிடிஎஸோட திங்ஸ் இருந்தால் வாங்கி வந்துடலாம். ஓகே ஐஸ், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் எங்கள் வீட்டில் தான் நான் கிளம்புறேன். ஓகே லெட்ஸ் சீ. ஓகே மழை பெய்யுதுப்பா, எக்ஸ்போர்ட் பண்ண காலையிலலாம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு மழை வந்து பிடிச்சிருச்சு. இதுதான் கண்காட்சியோட என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனால் செம்ம கூட்டம், அங்கே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட்டர்ஃப்ளை அப்புறம் அங்கே குதிரை வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ஓ கலர் கலரான பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வச்சு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து செம்ம கூட்டம், உள்ளேயே போக முடியல, ஏதோ அடித்து பிடிச்சி தான் போய் வீடியோவே எடுக்க முடிஞ்சது. அங்கே இன்னும் நிறைய இருந்துச்சு, சிலரெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, என்னால் முடிஞ்சளவுக்கு இவ்வளோ. ஓகே அப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போது ரொம்ப மழை பெய்யுது, பயங்கர மழைங்க. இது ஹைவே ஆப்போசிட்லேயே தான் இருந்துச்சுனால இங்கே ஈஸியாக போயிட்டோம். இந்த சைடு ஒரு ஹார்ட்டிங் ஷேப்பில் வச்சுருந்தாங்க பூவை வச்சு, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்க, எது அடிச்சு பிடிச்சி உள்ள வந்து எடுத்தாச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க, ரெண்டு பூனைக்குட்டிங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரெண்டுமே புஷ் 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 புஷ்ஷே இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துலேயே ரேபிட்லாம் வச்சுருந்தாங்க, ரேபிட்டும் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, நிறைய குழந்தைங்களாம் அதை பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரேபிட்ஸ்க்குள்ள உள்ளே ஃபுட் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நிறைய எலிக்குட்டி எல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே கிச்சு 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 கிச்சின்னு அழகாக அங்கே கத்திக்கிட்டே இருந்துச்சு. இங்கே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா மீன் தொட்டியில் வச்சுருந்தாங்க, அதை எடுக்க முடியல, அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எங்கள் சான்ஸ் கிடச்சிருந்தா எடுத்துருக்கலாம், எங்களுக்கு இந்த பெட்ஸ் சைட் தான் கொஞ்சம் இடம் கிடச்சி அதனால போயிட்டோம். அப்புறம் இங்கே வந்து மேலேயும் ரெண்டு க்யூட்டான லவ் பேர்ட்ஸ்லாம் தொங்க விட்டுருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பேர்டு ரொம்ப பிடிச்சிருந்து, க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு கூண்டில் வச்சுருந்தாங்க, எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து டவ் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து மீன்லாம், ஒரு இடத்துல கேப் கிடச்சதுன்னு உள்ளே போயிட்டேன், அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு சைட் ஆஃப் பார்ட் தான், மீன் தொட்டி அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, ஒரு மீன் அதுக்குள்ளே போடுற இதெல்லாம். நம்ம உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்தோடனே எங்கள் அப்பாவோடைய ஏரியா, இந்த ஹெட்ஃபோன்ஸு, ஸ்பீக்கர் என்னோடது அதெல்லாம் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் அது கொஞ்ச நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னாங்க, இந்த மாதிரி ட்ராயிங் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம கலர் பண்ணி அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணால் ப்ரைஸ் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னாங்களா. சே எனது எனியும் கூப்பிட்டுச்சா, நாங்கள் என்ன நான் பார்க்குறதுக்கு 5th படிக்கிற மாதிரி இருக்கேன்னு, ஆனால் நம்மளால் சென்ட் பண்ண முடியாதுப்பா. அப்புறம் இங்கே வந்து நிறைய கடைகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க, செம்ம கூட்டம்னாலும் உள்ளே போகலை. அப்புறம் எனக்கு இந்த கண்காட்சியில் ரொம்ப பிடிச்சதுனா இதுதான், இங்கே வந்து இவங்க வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அப்புறம் ஃபோன் கேஸ்லாம் கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. நான் எங்கள் அப்பா கிட்டே அடம் பிடிச்சி இந்த கேலண்டரில் வந்து எங்கள் ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி வேணும்னு நான் கேட்டேன். எங்கள் அப்பா வந்து உடனே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, அவங்க உடனே போட்டு தந்துடுவாங்க, எங்களுக்கு வித்தின் 20 மினிட்ஸ்லேயே போட்டு தந்துட்டாங்க. உங்களுக்கு அந்த இது காமிக்கிறேன், அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எங்களோட ஃபோட்டோஸ், நாங்கள் கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, நான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, அப்புறம் நான் எங்கள் அக்கா ஃபோட்டோ, என் ஃபோட்டோ, அந்த மாதிரி கீழே வந்து என்ன ஜான்வரி ஃபிப்ரவரி அந்த 12 மந்த்ஸோட டேட்ஸு அதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே எங்களுக்கு பண்ணி தந்துருந்தாங்க. ஆப்போசிட்லேயே வந்து கமல் கடை வச்சுருந்தாங்க, போகலை. அப்புறம் இங்கே வந்து ஃபவுண்டெயின்லேயே அந்த சாக்லேட்லாம் கேக்கை டிப் பண்ணி தருவாங்க, அது சாப்பிட்டேன். அப்புறம் நான் வந்து அங்கே கேம்ஸ் விளையாண்டேன், லாஸ்ட்டாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா,
இதோ லாஸ்ட் எல்லோ கலரில் ஒரு இது வச்சுட்டு தலையில் அரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. தட் ஈஸ் த கிரேட் கிரேட் நேஷ்மா ஃப்ரம் நேச்சுரல் சிஸ்டர்ஸ். நான் வந்து செம்மையை என்ஜாய் பண்ணதில்ல, எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு. அது அவங்க ஹைட்டாக போகவும் நாங்கள் இருந்து கையை அந்த காட்டவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இந்த விளையாடும் போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருப்பேன், நடுவில் சென்டராக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. லேடிஸ் கிமிஞ்சே பார்க்கல ஜியோனேஷ்மா. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்ம ஹைட்டாக எடுத்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஸ்லோ பண்ணிட்டாங்கப்பா, மதம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இருந்து இறங்கி வந்துட்டோம். எனக்கு இன்னொரு ரவுண்ட் போகலாமான்னு தோணுச்சு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தேர்டு ஸ்டாண்டர்டில் கூட ஒரு தடவை போயிருந்தேன், ஆனால் அப்போ பயங்கரமாக அலறினேன். இப்போ எனக்கு அலறல, ஜாலி சிரிச்சிரிப்பாக வந்துச்சுங்க. அப்புறம் அங்கே நாங்கள் வந்து மேஜிக் ஷோ போயிருந்தோம். அங்கே மேஜிக் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மேஜிக் ஷோ போகிறது. அவங்க நான் சூப்பரான மேஜிக்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. ஓகே, அதை நான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நாஞ்சல் சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.